வணக்கம் பிள்ளை, இது உங்க வில்லேஜ் ஏஞ்சல் பேஸ். இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் குஜராத் மாநிலத்தில் உள்ள பதான் மாவட்டம் தான் வந்திருக்கோம். பதான் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராணிக்கு வாவ் படிக்கிணறு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பழமையான வந்து படிக்கிணறு. இது ஒரு என்ட்ரன்ஸ் கிட்டே வந்தாச்சு. போயிட்டு முன்னாடி போயிட்டு டிக்கெட் ஒரு ஆளுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. டிக்கெட் வாங்கினேன், அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். சரி, வாங்க போகலாம். இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 40 ரூபா ஒரு ஆளுக்கு சார்ஜ். ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா 600 ரூபா டிக்கெட்டுங்க. சரி, நம்ம டிக்கெட் வாங்கிச்சு. சரி, வாங்க போகலாம். நம்மளே பார்த்தோன்னா செம்மையாக ஒரு சூப்பரான ஒரு பூங்கா. இது செம்மையாக வந்து பில்தர் வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். இது குழந்தைங்கலாம் வந்து பார்த்தோன்னா அந்த பில்தரில் விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளே பார்த்தீங்கன்னா ராணிக்கு வாவ் இந்த படிக்கிறத தான் பார்த்துக்கிறோம். அந்த படிக்கிறோடைய ஹிஸ்ட்ரி இங்கே போட்டிருக்காங்க. ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். இது வந்து பதான் மாவட்டத்தில் இருக்குது, குஜராத் மாநிலத்தில். ஃபுல்லாக வந்து இங்கிலீஷில் போட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரி. இதோட ஹிந்தி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குஜராத்தில் எழுதியிருக்காங்க. இந்த படிக்கிணறு வந்து பார்த்தீங்கன்னா 1022 ஆரம்பித்து 1063 முடிச்சிருக்காங்க. 7 அடுக்குகளாக கட்டிடுறாங்க. இதனோட நீளம் பார்த்தீங்கன்னா 64 மீட்ரு, அகலம் வந்து 20 மீட்ரு, ஆழம் வந்து 27 மீட்ரு. இது இந்த படிக்கிணறு உள்ள பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த படிக்கிணறு வந்து பார்த்தீங்கன்னா 2014 யுனெஸ்கோவில் அறிவிக்கப்பட்டு 100 ரூபா நோட்டில் வந்து இந்த படிக்கிணறு வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சினிமா ஷூட்டிங்லாம் நடக்கும். நிறைய வந்து படங்கள்லாம் வந்து இந்த ராணிக்காவை பார்க்கலாம். நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா கல்லால் தான் கட்டியிருக்காங்க. நம்ம அங்கேருந்தான் நம்ம கீழே இறங்கணும். சரி, வாங்க கீழே வந்து போயிட்டு வரலாம். ஒன்று ஒரு ஸ்டெப்புக்கு வந்து படிக்கட்டு ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ நம்ம கீழே தான் போக போகிறோம். சரி, வாங்க நம்ம கிணறுக்கிட்ட போகலாம். பார்த்தோன்னா ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஏன்னா வந்து பார்த்தோன்னா இந்த குஜராத் மாநிலத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கடல் உப்பு தண்ணிங்க. அதனால் கூட பார்த்தோன்னா அந்த கல்லை கொஞ்சம் அரிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி, வாங்க நம்ம கிட்ட போகிறோம். இந்த படிக்கிணறு பார்த்தோன்னா 1000 வருஷம் கடந்தோம், கம்பீரமாக இருக்குது. ஏன்னா அந்த பக்கவாட்டு சோத்தில் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து சிற்பக்கலையாக தான் இருக்குது. இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 7 அடுக்காக இருக்குது. அந்த 7 அடுக்கிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான சிற்பக்கலை தான் சொல்லணும். ஏன்னா எல்லா பக்கவாட்டு தூண்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சிற்பக்கலையாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு கலனாயம் அது. இந்த படிக்கிணறு ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே அதில் தூண்கள்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக சிற்பக்கலையாக தான் இருக்குது. சூப்பரான சிற்பக்கலை. ஏன்னா வந்து தொழில்நுட்பமே இல்லாத காலத்தில் வந்து இந்த சிற்பக்கலைலாம் செம்மையாக வந்து செஞ்சுருக்காங்க. நீங்களே வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாத பாருங்கள். உங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் போகிறோம். அங்கே தான் வந்து கீழே ரொம்ப வருது. இந்த பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய 10 அவதாரத்தோடைய அந்த சிற்பங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த இதில் செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த கிட்ட போய் பார்க்கலாமா? தசாவதாரம் பார்த்தோன்னா அந்த கல்வெட்டுலேருந்து செதுக்கி வச்சுருக்காங்க. ஒன்றுனா பாருங்கள், இது வந்து வாமன அவதாரம், அது ராம அவதாரம், வாராகி அவதாரம். இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய 10 அவதாரமும் அங்கே இருக்குங்க. நாராயண அவதாரம் அந்த பக்கவாட்டு சேவரில் வந்து பார்த்தோன்னா அந்த 5 இருக்குது. நம்ம அங்கே தான் போகிறோம். சூப்பராக இருக்குது. சரி, வாங்க நம்ம படிக்கணும், கீழே போவோம். இந்த ராணியனுடைய படிக்கிணறு. இது ஒரு பிரம்மாண்ட கோட்டை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. அதுதான் கீழே. அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தோம்னா அலோடு இல்லை. வரைக்கும் போகிறது தான் பர்மிஷனு, அது உள்ளே போகிறது தான் பர்மிஷன் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ராணிக்கேவா படிக்கணும் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள்கிட்டருந்து விடைபெறுவது விழுப்புரம் குமார்.